இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நாள் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை சோபக்ருத் வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் திருநாள் அஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி பிரதமை திதி கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சில செலவு காலையிலே கொஞ்சோண்டு நிம்மதியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் டென்ஷன் ஆகப்படாது ஒரே பதட்டமாகிறது ஒரு சில விஷயங்கள் ரொம்ப டிலே ஆகிறது மறதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் கான்சென்ட் பண்ணுமே தவிர வரக்கூடிய ரிசல்ட்டை பற்றி திங்க் பண்ணால் எப்போவுமே வந்து பதட்டமாக தான் இருக்கும் நாளைக்கு காலையில் இருக்கக்கூடிய பழிச்சியை பற்றி இப்போ திங்க் பண்ணிங்கன்னா ஐயோ ஃபெயில் ஆகிருவோமோமான்னு பயத்திலேயே எழுத முடியாது கண்டிப்பாக பாஸ் ஆகும் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போகிறோம் அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது இன்றைக்கு நாள் எப்பவுமே கொண்டு வரணும் இன்றைக்கு மட்டும் கிடையாது சந்திராஷ்டமா யாருக்காக இருந்தாலும் சரி முதல் முறையாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் மட்டும் கரெக்டாக கான்சென்ட் பண்ணி போயிட்டே இருந்தால் போகிறோம் எந்த பாதிப்புன்னு வராது இன்றைய நாள் நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் கொஞ்சோண்டு காலையில் லைட்டாக வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனசுக்கு நிம்மதி தரும் ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் மேஷ ராசியிலிருந்து மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலே குரு பகவான் ஜம்முன்னு உட்காந்துருக்கறனால நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க பல பேருக்கு ஆனால் உடல்நிலைகளில் நீங்கள் கொஞ்சம் அக்கறையாக இருக்க வேண்டும் ஏன்னா நிறையா பேர் வந்து மற்றவங்களுக்கு இறங்கி இறங்கி செய்து நம்ம உடம்பு என்ன ஆகுதுன்னு கண்டுக்கவே மாட்டாங்க வீட்டில் பாருங்க தாய்மார்கள் அவங்க அத்தனை பேருமே பசங்க எப்படி இருக்காங்க பொண்ணு எப்படி இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையன் எப்படி இருக்கான் எங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன தேவைன்னு உட்காந்து பாவம் வாங்க வாங்கன்னு பண்ணுவாங்க ஆனால் அவங்க உடம்புல கால் வலி இருக்கும் திடீர்னு தலைவலி இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு போயின்னு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்களாகட்டும் பெரியவர்களாகட்டும் அத்தனை பேர் அவங்களுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை தேவை நல்லா வந்து நீர் எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டு நாள் வந்து சம்மர் ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப அதிகமான வெயில் தாக்கம் கொடுத்துன்ட்டுருக்கு சந்திரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஹஸ்த நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு ஓடுறதுனால பொதுவாகவே இன்றைய நாள் கண்டிப்பாக உங்கள் உடம்பு தண்ணீர் தேவைப்படுகிறது அது நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ராசி அல்லது ரிஷப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க அதாவது ஒரு எழுபது வயசு அறுபது வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க வீடு வந்து சுபிக்ஷமாக இருக்குங்கிறது உண்மை நிறைய பேர் இப்போ அதெல்லாம் பண்ணுறது கிடையாது தா தாத்தா பாட்டி ஊரில் இருப்பாங்க அந்த நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவோம் அப்பா அம்மா ரெண்டு குழந்தைகள் இல்லை ஒரு குழந்தை இப்போ அதுவுமே கம்மி ஒரே ஒரு வச்சு தான் இருக்காங்க அவங்க அத்தனை பேரும் ஒரு ஒரு ஊரில் உட்காந்துருப்பாங்க இல்லை ஒரே ஒரு ஒரு சிட்டியில் உட்காந்துருப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் வந்து அம்மா அப்பா கூட தொடர்புகள் கொண்டு வரணும் தாத்தா பாட்டியுடன் நட்பு கொண்டு வரணும் கிட்ட உட்காந்து பேசும்பொழுது தான் அவங்க பாரம்பரியம் அவங்க ட்ரெடிஷன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கற்றுக்கும்பொழுது தான் பேர குழந்தைகளுக்கு நிறைய புது விஷயங்கள் கற்றுக்க முடியும் அதாவது புது விஷயங்கிறது அப்டேட்டு ஆனால் பழைய விஷயம்னா என்னென்ன தெரியாத பேசிக்ஸே தெரியாமல் நிறைய குழந்தைகள் வளர்ந்துட்டு இருக்காங்க லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நெகிழ்வான சம்பவம் நடந்தது அதாவது ஒரு ஊருக்கு போகும்பொழுது ரொம்ப க்ளோசஸ்ட்டு சொந்தக்காரர் அவர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா மாமா ஒரு டீ கொடு மாமாங்கிறார் ஆக்சுவலாக அவர் மாமா முறை கிடையாது சித்தப்பா முறை இந்த மாதிரி முறை கூட தெரியாமல் போகக்கூடிய நிலைமைகளில் நிறைய பேர் நடந்துட்டுருக்கார் ஸோ இந்த மாதிரி பொதுவாக பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன் தொடர் வரும்பொழுது சொந்த பந்தங்கள் நட்பை பற்றி ரொம்ப மனசுக்கு அதாவது இணக்கமாக இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க மனசுக்கு ஆறுதல் இருக்கும் சந்தோஷமான விஷயங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக என்ற நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் சிகப்பு நிறம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களோட ஒரு ஒத்தாசை எப்போவுமே இருந்துட்டு இருக்கும் நிறைய பேர் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க அதே மாதிரி வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்கு போகும்போது தான் ஃபோன் பண்ணிங்களே தவிர சென்டரில் ஒரு ரெண்டு மாதம் கேப் இருக்காது யாரும் எப்படி இருக்கீங்க என்னதான் கூட கேட்க மாட்டிங்க அதை அப்படி பண்ணவே கூடாது ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்வேஸ் சம்திங் தட் யூ கீப் ஆன் ஹேப்பனிங் அதாவது எப்பவுமே தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரிலேஷன்ஷிப் ரத்த பந்த உறவுகள் அப்படின்னா இன்றைய நாள் உங்களுக்கு எதாவது நடக்க போகிறதுனா அவங்களுக்கு வயிறு வலிக்கும் அடிவீர் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அந்த மாதிரி ரத்தபந்த உறவுகள் கூட நல்ல ஒரு சொந்த பந்தங்கள் கொண்டாடக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்கள்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் தாயாரோட உடலைகள்ல அக்கறை காட்ட வேண்டிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் எல்லா விஷயமுமே கரெக்டா நடக்கும்னு யாருமே சொல்லவே முடியாது ஒரு சில இதில் சின்னதாக தப்பு நடக்கலாம் ஒரு சில பேர் டிலே ஆகலாம் ஒரு சில பேருக்கு சீக்கிரம் நடக்கலாம் அவனுக்கு மட்டும் எப்படினா அந்த டூ வீலர் வந்து இவ்வளோ மைலேஜ் கொடுக்குது எனக்கு ஏன்டா கொடுக்கலான்னு வீட்டில் உட்காந்து சண்டை போடக்கூடாது சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி எப்போவுமே திங்க் பண்ணக்கூடாது நமக்கு என்ன வரும் நமக்கு என்ன நடக்கிறது அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய பிராப்தம் தட் இஸ் பேசிக்லி கால்ட் அஸ் பிராரப்த கர்மா ஸோ அந்த பிராரப்த கர்மா எப்படி இருக்கிறதோ அதை ஒட்டி தான் இன்றைய வாழ்வு அப்படிங்கிறது அமையும் இந்த நாளில் பொதுவாகவே த ஃப்ளோ ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணக்கூடாது எப்படி எது எப்படி போகிறதோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்படியே எடுத்துன்னு போகிறது சந்தோஷத்தை கொடுக்கும் நிறைய பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் ஜாலியாக எங்கேயாவது சுற்றிட்டு வருவீங்க ஃப்ரெண்ட்ஸோடலாம் ஒரு சேர்ந்து எங்கேயாவது போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மனசில் ஒரு விதமான ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருக்கக்கூடிய நாள் ஆனால் டென்ஷன்லாம் எந்த பிரயோஜனமுமே கிடையாது என்ன நடக்க போகிறதுங்கிறது நம்ம கையில் கிடையாது அந்த ஒரு கான்செப்டே கிடையாது இது கிருஷ்ண பரமாத்மாவுடைய கையில் இருக்கிறது நீங்கள் வந்து வேலை மட்டும் தான் செய்யணும் ஹண்ட்ரட் பர்சன்டோட ரிசல்ட் வந்து பகவான் கொடுக்கக்கூடிய ரிசல்ட் அதனால் நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கட்டும் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியார் நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் இனிமை தேவை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் பதினோரு மணிக்கு ஒரு விஷயம் கேட்கும் பொழுது அப்படி இல்லை இப்படி தான் பண்ணணும்னு திருப்பி சொல்லுவாங்க அப்புறம் சாயந்தரம் பேசும் பொழுது நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க மூணு விதமான கண்ணோட்டங்களில் இன்றைய நாள் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சினால சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து சில இடங்கள் அது காமெடியாக கூட போயிடும் காலையில் சொன்ன விஷயத்த அவர் வந்து இப்படி தான் சொன்னீங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கே சிரிப்பு வந்துடும் ஆமாம்மா நான் அப்படி தான் அப்படின்னு எடுத்தக்கூடிய மனப்பான்மைகள் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா நான் எங்கே சொன்னேன் அப்படின்னு ஓவராக டென்ஷனே கத்தக்கூடிய ஆட்களும் இருப்பாங்க பொதுவாக இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய இடத்துல பயங்கரமான எமோஷனல் இம்பேலன்ஸ் பொதுவாக நடந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் வீட்டில் அனுசரித்து போகிறது நல்லது மற்றபடி இன்றைய நாள் பால் தயிர் வெண்ணெய் உணவு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்கள் அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் காய்கறி விற்கக்கூடியவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது மெயினாக பெண்களில் மூத்த பெண்கள் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க நிறைய பேர் இன்றைய நாள் தங்கம் வாங்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சோம சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் என்றும் வெள்ளை ராசியில கண்ணி ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே டென்ஷன் தேவையில்லாத கவலை எங்கேயோ ஏதோ ட்ரெயின் போயிட்டு இருக்காமோ அந்த ட்ரெயின் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்லதான் போகுது ஏன் வந்தே பாரத் மாதிரி போறதில்லை அப்படின்னு தேவையில்லாத கவலை எதுக்கு இந்த வேலை அது என்ன நடக்கிறதோ அது அப்படிதான் நடக்கும் அவசியம் இல்லாத எந்த கவலையும் எடுத்துக்கப்படாது டென்ஷன் கூடாது எந்தோ ஏதோ காலத்துல உங்க அம்மா அவங்கள திட்டியிருப்பாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாளில் எங்கள் அம்மா இப்படி திட்டாங்க என்னன்னு சொல்லி இப்போ அக்கா இந்த அக்கா அழுகிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அதனால இதெல்லாம் தேவையற்ற பிரச்சனைகள் அதனால எதுவும் நடக்காதோ எது நடந்து முடிந்ததோ அதை பத்தி ரொம்ப திங்க் பண்றது ரொம்ப ஆலோசனைகள் கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வேண்டாம் மனசு அந்த கவலைங்கிறது வேண்டாம் நல்ல ஆடல் பாடல் கச்சேரி கணக்கு புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வது இந்த போட்டி பொறாமைகள்லேருந்து நீங்கள் வெளியே வந்தாவே போறேன் என்றனால ரொம்ப சுபிக்ஷமா இருப்பீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் வந்து கரெக்டா கனெக்ட் ஆகும் போது பயங்கரமான இமேஜினேஷன் போகும் அவங்க சொல்லியிருப்பாங்க கண்டக்டர் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாரத்துல செக் வந்துடும் சொன்னோம்னா இவர் அந்த செக்கை வச்சு நான் என்ன பண்ணலாம் அந்த ரோடையே விலைக்கு வாங்கலாமா டேய் இந்த ரோடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்டம் பண்ணி கேக்குற மாதிரி அதெல்லாம் வந்து கேட்டு இருப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இமேஜினேஷனை கண்ட்ரோல் பண்ணுறது நல்லது எது கைக்கு வருதோ அதை வச்சு நம்ம வாழை கற்றுக்க வேண்டும் எது உங்களுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அதில் முப்பது பர்சன்ட் தான் உங்கள் செலவாக இருக்கணும் பேலன்ஸ் ஐம்பது பர்சன்ட் கண்டிப்பாக அறுபது பர்சன்ட் வந்து நீங்கள் சேமிப்பில் வைக்கிறது தான் ரொம்ப பெரிய ஒரு சேஷ்டம் இன்னொன்று நம்மளுடைய கண்ட்ரியோட எக்கானமீஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் சேவிங் தான் இவ்வளோ அளவுக்கு நிற்கிறது நிறைய பேர் சின்ன குழந்தைகள்லேருந்தே வந்து அந்த உண்டியல் சேமிக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய வீட்டில் எல்லாம் சொல்லிக் கொடுத்து வரக்கூடிய விஷயங்கள் அதனால தான் உண்டியல்ல சேமித்து வச்சு கடவுளுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பிராப்தம் ஏன்னா பீடைகள் பரிகாரமாகும் ஸோ இந்த மாதிரி நாட்கள்ல அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய நபர்கள் அதிக வட்டிக்கு போய் மாற்றிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க அத்தனை பேரும் ஒரு வெடிவு காலம் பறக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் விருச்சிக ராசி அல்லது விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் பொதுவாக ஒரு கிரகம் சஞ்சரிக்கும் பொழுது அந்த கிரகத்தினால் நூறு சதவீதம் லாபம் கொடுக்குங்கிறது தான் ஐதீகம் ஏன்னா என்ற நாள் ஹஸ்த நட்சத்திரங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு பார்த்தோன்னா புதனுடைய வீடு அற்புதமான நாள் நண்பர்கள் மூலியமாக நிறைய லாபங்கள் அதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவருடைய வயசு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கும் ஆனால் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஏஜ் ஆட்களாக இருப்பாங்க ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுன்னு ஆனால் அறிவுத்திறன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி மேட்ச் பண்ணவே முடியாது என்னென்னா அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க அந்த ஏஜ் குரூப் கூட தான் சேருவாங்க ஆனால் இன்றைய நாள் பார்க்கம்போடு அந்த மாதிரி நல்ல நட்பு நல்ல அறிவு சார்ந்த குழந்தைகள் அறிவு சார்ந்த பசங்க கூட சேர்றது நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நாள் நிறைய பேருக்கு ப்ரமோஷன் திடீர் பிரயாணம் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே சேர்ந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வருது எங்கே நல்ல விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போய்ட்டுருது லைப்ரரிக்கு போயிட்டு வருது புதுசாக புஸ்தகம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனோதிடம் சங்கல்பம் அதிகரிக்கும் பெண்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நாள் கை ஃபுல்லா பணம் இருக்கும் ரொம்ப மன மகிழ்ச்சி சந்தோஷத்துடன் திருப்தியுடன் கொண்டாடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க ராசியா நிறம் சிகப்பு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் சொல்லலாம் ஏன்னா வேலைகளில் பயங்கரமான அலைச்சல் இருக்கும் அதை பார்த்து நீங்க எப்படி பயந்துரக்கூடாது பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு வேலைன்னா இங்கிருந்து ஏறினமா ஒரு ஃபைவ் பி பஸ் ஏறினோமா போய் உக்காந்தோமா இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே இடத்துல அந்த அசையாமல் அந்த ஒரு ஸ்டே அந்த சேர்லேயே உட்காந்து வேலையை முடிச்சுட்டு வந்தமான்னு இருப்பாங்க பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களோ ஒரு இடத்துல நிற்காமல் சுத்தக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே மனசு ஒரே சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும் மற்றவங்களுக்கு எப்படி தோணுன்னா எப்படி தான் மனுஷன் எப்படி சுற்றுறாரோ அப்படின்னு நினச்சிப்பீங்க ஆனால் ரியலிட்டின்னா இந்த மாதிரி சுத்தக்கூடிய ஆட்களுக்கு மனம் அப்படிங்கிறது மாறிண்டே இருக்கும் நிறைய விஷயங்கள புதுசு புதுசாக பார்த்துட்டு இருப்பாங்க நிறையா மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அதனால் புது புது விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் உடம்புல ரத்த ஓட்டம் நன்னாக இருக்கும் அதனால் எப்பவுமே அவங்க வந்து ஒரு இளமையான தோற்றத்திலே இருப்பாங்க நிறையா பேர் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க ஸ்லிம்மாக இருப்பாங்க அவங்க மனசு எப்பவுமே புத்துணர்ச்சியாக இருக்கும் லைஃப் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கனால ரெண்டைய நாள் மெயினாக சூரிய நமஸ்காரம் செய்வது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் வேலைகளில் நல்ல மாற்றங்கள் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியம் ஒன்று தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனக்கு இது வருதே நான் எப்படி இந்த வேலையை விட்டு போகிறது நான் எப்படி இந்த ஆஃபீஸை விட்டுட்டு போகிறது நான் எப்படி இந்த எங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு போகிறது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது நல்ல வேலைகள்லாம் வரும்பொழுது டக்குன்னு எடுத்துகிட்டு அம்மா அப்பாவும் அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும் இது மட்டும் தான் இன்றைய நாள் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இந்த குலதெய்வத்துக்கு வேண்டிக்கிறீங்களோ மெயினாக வீட்டில் கல்யாணம் நடக்கணும் குழந்தை நட குழந்தை பிறக்க வேண்டும் அருமையான ஃபேமிலி அமைய வேண்டும் பையனுக்கு சீக்கிரமாக வீசா கிடைக்க வேண்டும் ஹெச் ஒன் பி கிளியர் ஆகணும் இந்த மாதிரி பிரயாணங்கள் சம்மந்தப்பட்டு வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு வேண்டிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு மெயினாக மகரத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு மகாலட்சுமி கோவிலுக்கு போய் அருமையான பால் பாயசத்தை சுவாமிக்கு நேவத்தியம் பண்ணிவிட்டு அஞ்சு பேர் பெண் குழந்தைகளுக்கும் அஞ்சு பேர் சுமங்கலைகளுக்கும் தானம் செய்யிங்கன்னா கரெக்டாக நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலத்துக்குள் நூறு சதவீதம் நீங்கள் நினைக்கக்கூடிய நீங்கள் நினைக்கக்கூடிய அற்புதமான அந்த சங்கல்பம் நிறைவேறும் இது ஏன் சொல்கிறேன்னா சந்திரன் அப்படிங்கிறது அதி அதிவேகமாக நகரக்கூடிய ஒரு கிரகம் ஃபாஸ்டஸ்ட் பிளானட் அப்படின்னு சொன்னால் சந்திரன் தான் ஏன்னா ரெண்டரை நாளுக்கு ஒரு தடவை ஒரு இடம் மாறிடுவார் கட்டத்தை மாற்றிடுவார் அதனால் மனோகாரகன்னு சொல்லுவோம் ஏன் மனோகாரகன்னா மனசு மாறிண்டே இருக்கும் குரங்கு மாறின்னு சொல்லுவோம்ல இட் கீப்ஸ் ஆன் மூவிங் திடீர்னு பார்த்தா இது வேணும்னு தோணும் திடீர்னு பார்த்தா அது வேணும்னு தோணும் என்ன பண்ணணும்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி இந்த மனசு மாறின்னு இருக்கக்கூடிய நிலைமைகளில் சந்திரன் ரொம்ப அதிவேகமாக ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணோன்னே அவங்க கட கடகடன்னு அப்படியே மேலே வந்துடுவாங்க மறுபடியும் அங்கேருந்து தூக்கி வேறு இடத்துக்கு போவோம் மெயினாக பேங்க் எம்ப்ளாயிஸ்லாம் பாருங்கள் அப்படிதான் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நாட்கள்ல பிரயாணங்கள் மூலயமா சந்தோஷமான விஷயங்கள் கொடுக்கும் நிறைய பேர் வேண்டுதல்களில் மிக சக்சஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் ஸோ நூறு சதவீதம் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நல்லா இருப்பீங்க மெயினாக மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் மிகப்பெரிய வெற்றி ஒன்று காத்திருக்கிறது ஆனால் என்னன்னா அவசரப்படக்கூடாது எதுக்காகவும் யாருக்காகவும் அவசரப்படக்கூடாது சில பேர் அந்த கன்ஃப்யூஷன் அந்த டைமில் என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு கன்ஃப்யூஷன் யாராக வந்து இது எப் எவ்வளோ நேரம் ஆயிட்டு இருக்கு ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டோடனே அவங்களும் உங்களை குற்றம்னு சொன்ன மாதிரி நீங்கள் நினச்சிப்பீங்க அவங்க அந்த விஷயத்த தான் கேட்குறாங்க ஒரு பிரச்சனையை அப்படியே உங்ககிட்ட வந்து கொட்டும் பொழுது அந்த பிரச்சனைக்கு நீங்களே காரணமாக இருக்கிற மாதிரி உணர்வு ஆக்சுவலாக நீங்கள் சம்மந்தமே கிடையாது அது வேற எங்கேயோ ஏதோ பிரச்சனை அவர் ஸ்ட்ரெஸ்னால சில விஷயங்கள் சொல்லுவாங்க அது நீங்கள் காரணமாக எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது எதுக்குமே எதற்காகவும் நீங்கள் சம்மந்தப்பட கிடையாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல வியாபாரம் நடக்கும் முதலாளிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் சொல்லலாம் மெயினாக யாரெல்லாம் தொழிலாளிகள் இருக்கீங்களோ நல்ல ஒரு வருமானம் வந்து சேரக்கூடிய நாள் நிறைய பேருக்கு இந்த நாள் வந்து சந்தோஷமான ஒரு நட்பு உருவாகும் எல்லாருடன் நட்பு கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது மெயினாக பெண்கள் இன்றைய நாள் சிறந்து விளங்குவீர்கள் நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸ் கொடுக்கும் இதெல்லாம் நடக்காது உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்குமே என்ற நாள் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் மஞ்சள் சரி இன்றைய நாள் பொதுவாகவே யாருக்கு நல்லா இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் ராசி லக்னம் கன்னி இரண்டாவது ரிஷபம் மூன்றாவது மகரம் அற்புதமான நாளாக இந்த நாள் எல்லாருக்கும் இருக்க எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களாடி பவந்திரோனு கொண்டு வந்து ததாஸ்திரன்றி வணக்கம்